हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இந்த நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ எதுக்காகனா முதல் முறையா கொலு வைக்க போறவங்க எல்லாருக்கும் வந்து எப்படி கொலு வைக்கணும் என்ன மாதிரி கொலு வைக்கணும் அப்படிங்கறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன் சோ நான் வந்து எங்க வீட்ல கொலு வச்சாச்சு அண்ட் இந்த கொலு வைக்கிற முறை வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருப்போம் வீட்ல வந்து அப்பா அம்மா கிட்ட இருந்து அவே இருப்போம் அண்ட் கொலு வைக்கணும்னு ஆசை இருக்கும் அது எப்படி பண்ணணும் அது ப்ரோசிஜர் எப்படி அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியாம இருக்கும் சோ நான் வந்து கொலு வைக்கிறதுக்கான ஒரு எனக்கு எப்படி நான் வச்சேன் என்னெல்லாம் பண்ணேன் எப்படி வந்து வைக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சோ முதல்ல நவராத்திரி 9 நாளும் வந்து ஏன் வந்து கொலு வைக்கறோம் அப்படினா இந்த கொலு அப்படிங்கிறது நம்ம மண்ணால ஆன ஒரு பொம்மைய நாம புடிச்சு வைக்கணும் அப்படிங்கறத இந்த நவராத்திரியோட ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படினு சொல்வாங்க ஒரு காலத்துல ஒரு பெரிய ராஜா சுரதா அப்படிங்கறவர் அவருடைய குரு சுமதா அவர்கிட்ட யோசனை கேட்டப்ப மண்ணால ஆன பொம்மைய புடிச்சு நீ காளிய வழிபட்டனா நீ நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படினு சொன்னதனால இந்த மண்படித்த பொம்மைய வழிபடுற ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பிச்சாராம் அதுக்கு அப்புறம் தான் இந்த நவராத்திரி கொலு வந்தது அப்படினு சொல்வாங்க இந்த நவராத்திரியில கொலு வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்போம் நம்ம கொலுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க இப்போ என்னோட வீட்ல பாத்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது எங்க பாட்டி அம்மா எல்லாரும் வந்து 20 படி 21 படி 27 படி அப்படிங்க பெரிய கொலு வச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டப்ல வந்து நமக்கு வேலை இருக்கு ஜாப் இருக்கு சோ நம்ம நிறைய பண்ண முடியாது ஆனா நம்ம சிம்பிளா எளிமையா அழகா வீட்ல ஒரு சின்னதா கொலு வச்சு எப்படி வந்து பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் தான் இருக்கு சோ இப்ப நம்ம கொலு வைக்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம் அப்படினா முதல்ல நல்ல நேரம் பிக்ஸ் பண்ணிட்டு முன்ன நாளே அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் வந்து நம்ம ஆரம்பிச்சிடணும் நல்ல நேரத்துல தான் வந்து நம்ம கொலு வைக்கணும் அண்ட் கொலுக்கு நமக்கு தேவையான முதல் விஷயம் என்னன்னா கொலு படிக்கட்டு நான் வந்து 5 ஸ்டெப்ஸ் கொலு படிக்கட்டு வச்சிருக்கேன் இந்த 5 ஸ்டெப்ஸ் எப்படி அசெம்பிள் பண்ண அப்படிங்கறதையும் நான் ஒரு தனி வீடியோவா போட்டுருக்கேன் சோ இப்ப 5 ஸ்டெப்ஸ் வச்சதுக்கு அப்புறமா இந்த கொலுவோட கிளாத் அது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அழகான சாரி கிளாத்தோ எப்பவே வந்து நீங்க யூஸ் பண்ண சாரி வந்து போட கூடாது கடவுளுக்கு போடுறதுனால வந்து நீங்க புது சாரி கிளாத் வாங்கலாம் இல்ல வேற ஏதாவது இந்த இதுக்கு தேவையானபடி அந்த மாதிரி ஒரு அழகான கிளாத் ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஒயிட் கலர் கிளாத் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து நல்ல தனி கிளாத் நம்ம போட்டு துணியோ பழசோ வந்து எதுவுமே யூஸ் பண்ணாத புதுசா ஒரு அழகான ஒரு கிளாத் வந்து வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கொலு வைக்கிற முறையில வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொலு வச்சதுக்கு அப்புறமா கட்டாயம் வந்து வீட்டை வந்து பூட்ட கூடாது முக்கியமா அந்த பூஜை வேளைன்னு சொல்லக்கூடிய 6 to 9 அந்த நேரம் வீட்டை வந்து பூட்டி வைக்க கூடாது முதல்ல வந்து இப்ப கொரோனா டைம் முதல்ல மாதிரி இருந்தா நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க நெய்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம தாம்பூலம் வாங்கிக்க சொல்லலாம் இப்ப கொரோனா டைமா இருக்கிறதுனால நம்மளே எல்லாருக்கும் வீடியோ கால் தான் பண்ணி நாங்க கொலு வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம் இப்ப அந்த முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம வீட வந்து பூட்ட கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப இந்த 5 ஸ்டெப் கொலு படிக்கட்டு அமைச்சதுக்கு அப்புறமா கொலு பொம்மைகள் வாங்கணும் கொலு பொம்மைகள் அவங்கவுங்க அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அழகழகான பொம்மைகளை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் என்னுடைய கொலு பர்ச்சேஸ் அண்ட் கொலு ஷாப்பிங் நான் என்னென்ன பொம்மைகள்லாம் வாங்கிக்கேன் அண்ட் எங்கெங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் அதோட ரேட்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத பத்தியும் தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்க நீங்க கொலு ஷாப்பிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம புதுசு புதுசா பொம்மை வாங்க வாங்க இந்த பொம்மைகளை வந்து ஆட் பண்ணிட்டே போலாம் ஆனா பேசிக்கா ஒரு கொலு வைக்கிறதுக்கு நமக்கு தேவையான மெயினான பொம்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் கண்டிப்பா வந்து எல்லா கொலுலயும் வந்து விநாயகர் இருக்கணும் விநாயகர் வந்து முழுமுதல் கடவுள் அப்படிங்கறதால கட்டாயம் விநாயகர் இருக்கணும் அதே மாதிரி சிவன் பார்வதி கண்டிப்பா வந்து நம்மளுடைய கொலுல கண்டிப்பா சிவன் பார்வதி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இந்த 9 பூஜையுமே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இவங்களுக்காக தான் அதனால கண்டிப்பா சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பேசிக் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தோம் அப்படின்னா
அழகா வந்து கொலு படிக்கட்டு அமைச்சிடலாம். சரி, இந்த கொலு படிக்கட்டுல எந்த பொம்மையை டாப்ல வைக்கணும், எந்த பொம்மையை அதுக்கு அடுக்கணும், அதுக்கப்புறம் என்னென்ன பொம்மைகள் அடுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எந்த பொம்மையை முதல்ல வைக்கணும், இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்க வந்து சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா சொன்ன விஷயத்த நான் உங்க கூட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொலு படிக்கட்டு வைக்கும் பொழுது கீழே இருந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரணும். ஓரறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓரறிவு படைச்ச நத்தை ஆமை இந்த மாதிரியான உயிரினங்களை கீழே வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஈரறிவு படைத்த உயிரினங்கள், சோ அதுக்கப்புறம் மூன்று அறிவு படைத்த உயிரினங்கள். அப்ப இந்த நான்கு அறிவு படைத்த கோழி நாய் ஆடு அந்த மாதிரியான உயிரினங்கள், அதுக்கப்புறம் ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள், அதுக்கப்புறமா ஆறறிவு படைத்த மனிதர்கள். மனிதர்கள் அப்ப வந்து நம்ம இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய மனிதர்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது மேல ஆசைகள் இருக்கும், ஆவல் இருக்கும். நாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு செட்டியார் செட்டியார் அம்மா வாங்கியிருக்கோம். இன்னும் சில பேர் வந்து இப்போ கொரோனா ட்ரெண்டுங்கிறதுனால கொரோனா டாக்டர் செட் எல்லாம் கிடைக்குது, அப்புறம் எந்திரன் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் நமக்கு ஆசை இருக்கும், அதெல்லாம் வந்து வைக்கலாம் மனிதர்கள்ல. அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பதாவது படி. இந்த ஏழாவது படி வந்து மனிதர்களை மிஞ்சிய தேவர்கள் என்று சொல்லக்கூடிய மகரிஷிகள், ராகவேந்திரர் அந்த மாதிரியான மகரிஷிகளுடைய கொலு பொம்மைகளை வந்து ஏழாவது படிக்கட்டுலையும், எட்டாவது படிக்கட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவிஷ்ணு பரம்பொருள் அந்த மாதிரி சிலைகளையும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் அந்த மாதிரியான படிக்கட்டுகளையும் அடுக்கலாம். இது ஒன்பது படிக்கான தாற்பயம். ஆனால் நான் ஒன்பது படி வைக்கல, எனக்கு வந்து என்னோட வீட்டுல ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், நான் அஞ்சு படிக்கட்டுகள் தான் வச்சிருக்கேன். எங்க வீட்டு கொலு அப்படிங்கிற வீடியோல எங்க வீட்டுல நான் வச்சிருக்க கொலு பத்தியும் என்ன கொலு ஷாப்பிங் பண்ணல அண்ட் என்னென்ன ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷாப்பிங் பண்ண அப்படிங்கறத பத்தியும் ஒரு வீடியோ ஸ்பெஷலா போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ முதல் முறையா கொலு வைக்கிறவங்க இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி சிம்பிளா அழகா வீட்டுல கொலு வைங்க. அண்ட் கண்டிப்பா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. மினிமம் டு மினிமம் இந்த சூழல்ல வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு நம்ம கொலுவை வந்து விசேஷப்படுத்தி காட்டலாம். ஒவ்வொரு முறையும் கொலு வச்சதுக்கு அப்புறம் இந்த ஒன்பது நாளும் நம்ம நைவேத்தியம் பிரசாதம் பண்ணி சூடம் காட்டி அந்த கொலுவுக்கு வந்து சாமி கும்பிடணும், வழிபடணும் அப்படிங்கிறது தாற்பயம். ஸோ பேசிக்கா வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சுண்டலோ அல்லது பழங்களோ வச்சு கண்டிப்பா நிவேதனம் பண்ணி விளக்கு ஏத்தி அதுக்கு அது பிரசாதமா படைச்சு அந்த சுவாமிக்கு வந்து நீங்க காட்டணும் அப்படிங்கறது ஐதீகம். நல்ல நேரத்துல கொலு வச்சு அழகா ஒத்த படையில வைக்கணும். ஃபைவ் ஸ்டெப்ஸ், செவன் ஸ்டெப்ஸ், நைன் ஸ்டெப்ஸ். நைன் வந்து ஹைலைட், அது இல்ல அப்படின்னா மினிமம் த்ரீ ஸ்டெப்ஸ், ஃபைவ் ஸ்டெப் அந்த மாதிரி வைக்கலாம். இப்போ செமி சர்க்குலர் கொலுவெல்லாம் வந்துச்சு, ஸோ சிங்கிள் ஸ்டெப் முடிஞ்சா கூட வைக்கலாம். மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நவராத்திரி நாளில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் முக்கால் கை கூடுறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த சேனல்ல நான் எங்க வீட்டில் வச்சிருக்க கொலு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கொலு வைக்கிறவங்களுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டி கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.